பெற்றியது. ஸோ அவர் குடும்பத்தில் நாங்கள் ஒரு ஆள், அவர் வீட்டில் எது நடந்தாலும் என்ன விசேஷமாக இருந்தாலும் என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் இங்கே இருப்போம், வேலை பார்ப்போம். என்னை இந்த மேடையில் ஒரு உட்கார வச்சு அழகு பார்க்குறான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அவருடைய இந்த படம் இல்லை, இன்னும் 26 வருஷம், இன்னும் 52 வருஷம் அவர் படங்கள் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு, ஏன்னா அவர் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 100 குடும்பம் பிழைக்குதுன்னு அர்த்தம். இத்தனை வருஷமாக இத்தனை குடும்பங்களை வாழ வச்சுட்டு இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு இயக்குனர், எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவரால் வந்து நஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை, இன்க்ளூடிங் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருமே அவர்கிட்டருந்து லாபம் சம்பாதிச்சவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் அத்தனை படங்களுமே வெற்றி கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கும் புதிய இயக்குநர்களோட, புதிய கலைஞர்களோட, புது நடிகர்களோட அவர் தன்னை அப்டேட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இந்த படத்தை பார்க்கும்பொழுது ட்ரெய்லர் பார்த்தவொடனே பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு ட்ரெய்லர் சின்ன டீசர் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க, அதை பார்த்தப்போ அவ்வளோ மாடர்னாக, அவ்வளோ ஸ்டைலிஷாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப அப்டேட்டடாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் இந்த புலி வந்து 15 வருஷம் பாயும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நானும் பெருமைப்படுறேன். அதே போல் இந்த படத்தில் நடிகர் சுதீப், அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், அதே போல் நல்ல இயக்குனர். அவர் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, ஆட்டோகிராஃப் படத்தை வந்து அவர் தான் கன்னடத்தில் எடுத்தார், அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடித்தார். தெலுங்குலையும் எடுத்திருந்தாங்க ஆட்டோகிராஃபை, அதை சிறப்பாக எடுக்க முடியலை, ஏன்னா ஆட்டோகிராஃபுக்கு ரொம்ப டைம் செலவழிக்கணும் அதை எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஆட்டோகிராஃப் தமிழில் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்துச்சோ அதே இம்பேக்டை கன்னடத்தில் கொடுக்கறதுக்காக அவர் அதை டெடிகேட் பண்ணி அந்த நாள் எடுத்து அந்த படத்தை தமிழில் அடைஞ்சு அதே வெற்றியை கன்னடத்தில் அடைய வச்சு காமிச்சார். அதை கூப்பிட்டு செஞ்சு காமிச்சார். அது என்னன்னா அவரோட டெடிகேஷன் காட்டுது. இங்கே கமல் சார் நம்ம எப்படி பார்ப்போமோ அது போல் அங்கே அந்த சலங்கை சுவாதி முத்தியம்லாம் வந்து தெலுங்கில் அவர் பண்ணியிருப்பார். சுவாதி முத்தியம் தெலுங்கில் வந்து கமல் சாருக்கு என்ன இம்பாக்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு அவர் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு நல்ல சிறந்த நடிகர் டைரக்டர் ரெண்டும் உள்ளவர். அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழில் இன்ட்ரொடியூஸ் ஆகி இந்த படத்தில் வந்து எங்கள் டைரக்டர் மூலம் இன்ட்ரொடியூஸ் ஆகி வர்றது. வெல்கம் சுதீப், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வர்றது. நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய. நீங்கள் எப்படி புது புது இயக்குநர்களை கூப்பிட்டு இங்கே வாய்ப்பு கொடுப்பீங்களோ அதே போல் இங்கேயும் நிறைய புது இயக்குநர்கள் கதைகளோடு இருக்காங்க, அவங்கள தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்கும், நல்ல படங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இல்லை புதிய இயக்குநர்களுக்கு. அதே போல் வந்து இமான் ஒரு முக்கியமான நபர் இந்த மேடையில். கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த மியூசிக் டைரக்டராக இருக்கணும் அவர் எப்போவுமே. இன்னும் அவருக்கான அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படலைன்றதான் இப்போ நானே கூட இன்னும் அவரெல்லாம் வச்சுக்கிட்டு போக முடியல. அவருக்கு நிறைய நாள் பார்க்கும்போது ஒரு அழகாக குழந்தைத்தனமாக சிரிப்பார். எப்போ பார்த்தாலும் ஃபேமிலியோட எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அங்கேயும் ஒரு ஃபேமிலியோட உட்காந்துருப்பார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி அடிக்டான ஒரு பர்சன், அண்ட் அதே நேரத்தில் வந்து நல்ல மியூசிக்ஸ் போடக்கூடிய ஒருத்தர். அவரை நம்ம பயன்படுத்தமோ அவரை நம்ம இந்த சமூகம் தூக்கி கொண்டு வரணும். ஸோ இந்த விழாவை பொறுத்தவரை இந்த 3 பேர் தான் முக்கியமானவங்க. தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள், நல்ல தமிழ் படத்துக்கு வந்திருக்கீங்க, எங்கள் டேரக்டர் வச்சு பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அதே போல் ஒரு வேண்டுகோள் வந்து என்னென்னா, 1990 வந்து ஒரு அலை வீசிச்சு, அது வந்து புது வசந்தம் அப்படின்ற படத்தின் மூலமாக வீசிச்சு. அந்த புது வசந்தத்துக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட புதிய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாங்க. அதுக்கு ஒரே காரணம் வந்து எங்களுடைய கோவில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற சௌத்ரி சாரோட நிறுவனம் தான். அந்த நிறுவனம் இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்னும் உங்கள் வாசலில் கதை சொல்கிறதுக்கும் உங்கள் மூலமாக கொண்டு போடுறதுக்கும் நிறைய இயக்குநர்கள் தயாராக இருக்கோம். நான் கூட என்ன சூப்பர் குட்டில் படம் பண்ணல. ஸோ அங்கே படம் பண்ணதெல்லாம் ஒரு பாக்கியம். ஸோ சௌத்ரி சார் மாதிரி ஆட்கள் ஒதுங்கி இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி எங்கெங்கெங்கெங்கோ விலகி வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ சௌத்ரி சார் மாதிரி ஆட்கள் படம் பண்ண ஆரம்பித்தா திரும்பவும் அந்த சினிமா வந்து ஒரு நல்ல பாதைக்கு திரும்பன்றது என்னோடய எண்ணம். ஏன்னா நீங்கள் படம் பண்ணும்போது சினிமாவில் ஒரு கண்ணியம் இருந்துச்சு, சினிமாவில் ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு, சினிமா வந்து நல்ல சினிமாக்கள் மட்டுமே கிடைச்சது. நீங்கள் உருவாக்குற அத்தனை டைரக்டரும் ஒத்துக்கள், எந்த டைரக்டருமே அதில் சோட போனவங்க கிடையாது. உங்களோட பேனரில் நடித்தா உங்கள் பேனரில் டைரக்ட் பண்ண ஒரு பெருமை எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு எத்தனை பேருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு படம் பண்ணணும். அதே போல் இங்கே உட்காந்துருக்கிற 3 ஹீரோஸ், ஸோ 3 முக்கியமான முத்துக்கள் 3 மாதிரி 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அதில் சிவகார்த்திகேயன் சொல்லவே வேண்டாம். ஒரு வேற மாதிரி ஒரு இடத்துல கேரியர் ஆரம்பித்து இன்னைக்கு இந்த கேரியர் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வளர்ந்துருக்காருன்னா அது அவருடைய முயற்சி, உழைப்பு, அவர் திறமை மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை. நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, குட், ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி விஜய் சேதுபதி, நான் சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னை அவருக்கு பெரிய பழக்கம் இல்லை. நான் அவர் கூட வேலை பார்த்ததும் அவர் படங்கள் ஒர்க் பண்ணதும் கிடையாது, நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. நான் கனடாவில் வந்து ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன், மணிகண்டன் டைரக்ஷனில், காற்று அப்படின்னு பெயிண்ட் அப்படின்னு ஒரு படம்.
அந்த படத்துல ஒரே ஆர்டிஸ்ட் தான், போலீஸ்காரனா. அப்ப முன்னாடி அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் பார்த்தது அந்த ஒரே கேரக்டர் 20 நிமிஷம் அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டிருப்பாரு. ஒரு படத்துக்கு பக்கத்துல காவக்காகிற ஒரு போலீஸ்காரன், அந்த காவக்காகிற போலீஸ் பேச்சு துணைக்கு கூட யாரும் கிடையாது. போனா வந்து நடுவுல எங்கேயோ ஒரு மைதானத்துல ஒரு மரத்துல தொங்கிட்டு இருக்கும். அந்த மரத்துல குணமாத்தவங்க நடிகர் வந்து பாபி சிங்க, அது வேற விஷயம். ஆனா கீழே உட்காந்து காவ காத்துட்டு போன் வசதி கிடையாது, போன் இல்ல, போன் சார்ஜ் போயிடும், சிகரெட்டு பத்தாக்கி கூட நெருப்பு குச்சி கிடையாது. அந்த ஒரு கேரக்டர் பிரம்மாண்டமா பண்ணியிருந்தான். ஒரு மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த நடிகர். அதான் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு தூக்கம் போச்சு. அப்புறம் அந்த படத்துக்கு மட்டும் எல்லா விருதுமே அந்த ரெண்டு படத்துக்கு கொடுத்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க இருட்டுலாம் வந்து என்னை பார்த்தாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எப்ப போன் பண்ணாலும் சரி, அந்த போனை அடுத்த நிமிஷம் சார் சொல்லுங்க சார், இவ்வளவு வளர்ந்துட்டாரு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு, இவ்வளவு இடத்துக்கு வந்து இவ்வளவு படங்கள், இன்னும் 2 வருஷத்துக்கு படம் ஃபுல்லா இருக்கு. ஆனா இப்ப போன் பண்ணா கூட சார் சொல்லுங்க சார் பாரு, இல்ல ஜெய் பார்க்கணும்னா எங்க சார் இருக்கீங்க, ஆபீஸ் தான் வர்ற சார். இதுவரை என்னுடைய அலுவலகத்திற்கு 4 முறை அவரே தான் வந்திருக்காரு. இல்ல விஜய் நான் வர்றேன்னு சொன்னா கூட, இல்ல சார் நீ பெரிய டைரக்டர் சார், நான் வர்றேன் சார், என்னோட வந்துருக்கேன். இந்த கதை கேட்கிறேன் கேட்கல பண்றோம் பண்ணல அது அடுத்த விஷயம். ஆனா ஒரு டைரக்டரை மதிக்க தெரிஞ்சு நான் வர்றேன் சார் உங்க அலுவலகத்துக்குன்னு வர்றது அந்த குணம் இருக்குல்ல, கிரேட். நீங்க வந்து எங்கேயோ போயிருக்க. அதே போல தனுஷ், நான் பிரமிச்சு பாக்குற ஒரு நடிகர், தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க இந்திய சினிமாவிலேயே தனுஷ் மாதிரி ஒரு நடிகரை நம்ம பார்க்க முடியாது. அவரோட அந்த கேரக்டருக்குள்ள இன்வால்வ் ஆகிற விதம், அந்த கேரக்டர் தன்னை டெடிகேட் பண்ணிக்கிறது, உள்ளுக்குள்ள வந்து எங்கே இருந்து நீ உங்க அப்பாவுக்கு இப்படி வருதுன்னே தெரியல. தனுஷ் நல்லா ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு முதல் படம் பார்த்தோன்னு நம்ம ரெண்டு பேசியிருக்கோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு உங்களோட வெற்றி வந்துடல, மிக பயங்கரமா இருக்கு. நீ ஹிந்தி படம் முடிச்சிருக்கீங்க நிறையா, இப்போ படிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களை தேடி பல சினிமாக்கள் பல ஊர்ல இருந்து வரும். ஏன்னா உங்களை போற நடிகர் தான் உலக சினிமா தேடிட்டு இருக்கு. உலக சினிமால பெயர் பெற்ற அத்தனை பெரிய நடிகர்களும் ஆக்ஷன் ஹீரோ உள்ள ஒரு சிறந்த நடிகர் தான் தேடி உங்களை வந்து இந்த உலக சினிமா அடையாளம் காணும். மஜித் மஜிதே போன்ற டைரக்டரோட படங்கள்ல நீங்க நடிக்கணும், ஏன்னா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா உங்களோட திறமை அப்படி. ஸோ உங்க நீங்க 3 பேர் இந்த விழாவில் வந்து உட்காந்து எங்க பட டைரக்டரோட பாடல் கேசட்டை வெளியிடுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி.